அலே லூயா லூயா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இன்றைக்கு விவசாயிகளுக்கான சிறப்பு ஜபத்திலே வந்திருக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துதல் கூறுகின்றேன் நிச்சயமாக இந்த நாளில் நம்முடைய ஜெபங்களை தேவன் கேட்டு ஒவ்வொருவர் செய்கிற சிறிதும் பெரிதுமான விவசாய பணிகளிலே ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவாராக வேத புஸ்தகத்திலிருந்து ஓரிரு காரியங்களை நாம் தியானித்து தொடர்ந்து விவசாயிகளுக்காக சோம் போகிறோம் அன்பானவர்களே லேவியராகமாம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது தேசம் என்னுடையதாக இருக்கிறது தேசம் என்னுடையதாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் தேசம் என்னுடையதாக இருக்கிற நீங்கள் நிலங்களை அறுதியாய் விற்க வேண்டாம் நீங்கள் பரதேசிகளும் என்னிடத்தில் இருக்கிறீர்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது தேசம் முழுவதும் என்னுடையது நீங்கள் பரதேசிகள் என்னிடத்தில் புறக்குடிகளுமாய் நீங்கள் இருக்கின்றீர்கள் அப்போ முதலாவது அடிப்படையாய் நாம் அறிய வேண்டியது இந்த பூமி பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது பூமியில் இருக்கிற அந்த நிலப்பரப்பு அதிலே நாம் ஆண்டவர் நமக்கு தந்தபடி முன்னோர்களிடத்திலிருந்து சுதந்திரித்ததும் நீங்கள் வாங்கி சேர்த்ததுமாக நிலங்கள் விவசாய நிலங்கள் இருக்கிறது ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு இந்த நிலம் அவருடையது என்று சொல்லுகிறார் அல்ல லூயா உங்கள் பேரில் பட்டா இருக்குது உங்கள் பேரில் எல்லாம் இருக்குது ஆனால் நீங்கள் அறிய வேண்டிய அடிப்படை இந்த நிலம் யாருடையது சொல்லுங்களேன் கொஞ்சம் வாய் திறந்து ஆமாம் நமக்கு இருக்கிற எல்லா நிலமும் யாருடையது கர்த்தருடையது நாம் அவரிடத்தில் பிரதேசிகளும் புறக்குடிகளுமாக இருக்கின்றோம் உண்மை தானே திடீர்னு கொஞ்ச காலம் வாழ்வோம் விவசாயம் செய்வோம் பலனை அனுபவிப்போம் அப்புறம் ஆண்டவர் அழைக்கும் பொழுது நாம் போய்விடுவோம் நாம் ஒரு விதத்தில் அப்படிப்பட்ட ஒரு பரதேசிகளாக இருக்கின்றோம் இல்லையா ஸோ அந்த ஒரு அறிவு நமக்கு இருக்கணும் ஆண்டவர் தான் இதனுடைய முழு ஓனர் நம்ம ஒரு நாளும் அதில் நிரந்தர ஓனர் கிடையாது ஸோ அந்த அடிப்படை இருக்கும் பொழுது கர்த்தருடைய நிலம் கர்த்தர் எனக்கு கொஞ்ச காலம் தந்திருக்கிறார் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் இதை தந்திருக்கிறார் என்கிற அந்த அடிப்படை அறிவு இருக்கும் பொழுது எதுக்கெடுத்தாலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு விசுவாசம் நமக்கு வரும் அல்ல தேவ பயம் நமக்கு இருக்கும் ஆகையினாலே அதுதான் நம்ம எல்லா விஷயங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதத்திற்கு அடிப்படை இப்பொழுது நான் உங்களுக்கு விவசாயிகளின் தேவன் என்று சொல்லி ஒரு மூன்று கருத்துக்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா இன்னைக்கு நம்ம ஜபிக்கிறதுக்கு ஆதாரமாக முதலாவது விவசாயிகளின் தேவன் தருகிற தேவனாக இருக்கிறார் ஹீஸ் ஏ ப்ரொவைடர் காட் தருகிற தேவன் தருகிற தேவன் இந்த விவசாயத்தில் என்ன ஒரு நன்மை வர வேண்டும் என்றாலும் கத்தரிடத்திலேருந்து தான் வர வேண்டும் இந்த விவசாயத்தில் ஒரு விளைச்சல் அதில் ஒரு நன்மை ஆசீர்வாதம் எல்லாம் நாம் கத்தரிடத்துலேருந்து எதிர்பார்க்கணும் அவர் தான் தருகிறவர் நம்முடைய உழைப்பு தராது நம்முடைய உயர்தர டெக்னிக்ஸ் அதில் பயன்படுத்தி இருக்கலாம் தொழில்நுட்பங்கள் இந்த காலத்தில் நிறைய இருக்கு அது பலனை அளிக்க முடியாது பலன் தருகிறவர் கர்த்தர் ஹலலூயா ஸ்தோதரம் அது மிக மிக முக்கியமான காரியம் பவுல் நட்டாலும் அப்பல்லோ பாய்ச்சினாலும் விளைய செய்கிறவர் தேவனே விளைய செய்கிறவர் தேவனே ஸோ தருகிறவர் அவர்தான் அதை குறித்து அநேக வசனங்கள் இருக்கும் பொழுதும் ஒன்று ரெண்டு வசனங்களை நம்முடைய ஜெபத்துக்காக நாம் தியானிக்கலாம் ஏசாயா தீர்க்க தர்சன புத்தகம் முப்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய வசனங்களை பார்க்கும் பொழுது அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார் அது கொழுமையும் இருக்கும் அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்திலே மேயும் நிலத்தை ஒழுகிற எருதுகளும் கழுதை மறிகளும் முரத்தினாலும் தூற்றுக்கூடையினாலும் தூற்றப்பட்ட ருசியுள்ள கப்பிகளை தின்னும் இங்கே ஒரு ஆசிர்வாதத்தை கர்த்தர் சொல்லுகிறார் நான் உனக்கு விதைக்கான மழையும் தந்து நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் அதனால் அன்பானவர்களே நம்முடைய விவசாயங்களுக்கு தோட்டங்களுக்கு வயல் நிலங்களுக்கு விளைகளுக்கு தோப்புகளுக்கு எல்லாவற்றுக்கும் மழை என்பது மிக முக்கியம் அந்த மழையை நான் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அல்ல லூயா அந்த நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறார் ஸோ கர்த்தர் இவைகளை தருகிறவர் ஆனால் அந்த வசனம் ஆரம்பிக்கிறது அப்பொழுது என்கிற ஒரு வார்த்தையோடு ஆரம்பிக்கிறத நீங்கள் கவனிக்கலாம் எப்பொழுது அதுக்கு முந்தின வசனம் உன் சுரூபங்களை மூடிய தகட்டையும் உன் விக்கிரகங்களின் பொன் ஆடை ஆபரணத்தையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல எரிந்து விட்டு அதை சீ போ என்பாய் அப்பொழுது உனக்கு மழையை தருவேன் ஆகாரத்தை தருவேன் பாருங்க நாம் தேவனாகிய கத்தர் ஒருவரையே ஆராதனை செய்கிறவர்களாக அதில் மிக உறுதி உள்ளவர்களாக தேவன் அல்லாத இன்னொரு காரியத்துக்கு நேராக எந்த விஷயத்திலும் அதை எட்டிக்கூட பார்க்காதவர்களாக நாம் காணப்பட வேண்டும் அப்பொழுது தேவனையே ஆராதிக்கிற தேவனை மாத்திரம் நம்பியிருக்கிற நமக்கு கண்டிப்பாக ஆண்டவர் ஏற்ற காலத்தில் மழையும் தந்து அந்த விளைச்சலின் காலத்தில் நல்ல ஆகாரத்தையும் கட்டாயம் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார் அல்ல லூயா எனவே நம்முடைய விவசாய நிலங்கள் இவைகளுக்கு ஒரு வளர்ச்சிக்காக வேண்டி வேற எதுவும் காரியங்களில் போயிடக்கூடாது தேவனற்ற காரியங்களில் போய்விடக்கூடாது மந்திரவாதம் செய்கிறதோ அதை வேற ஏதாவது செஞ்சு அதில் ஒரு தகட கொண்டு உள்ள வைப்போம் அப்போ பயங்கர விளைச்சல் வந்துடும் இப்படிலாம் நிறைய இருக்கிறது இப்படி தேவ நட்ச காரியங்கள் அவைகளுக்கு இடமே கொடுத்துட கூடாது எந்த இதுவும் வேண்டாம் அவைகள் இருப்பது நமக்கு ஆசீர்வாதம் அல்ல அமேன் அந்த பக்கமே திரும்பக்கூடாது சில எல்லாம் பாருங்கள் அதுக்கு ஒரு ஒரு பலியை செலுத்தி தொடங்கிடுவோம் ஒரு கோழியை அதில் ஊற்றிடுவோம் ரத்தத்தை ஊற்றிடுவோம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது விவசாயம் மட்டுமல்ல எந்த தொழிலுக்கும் அப்படி எல்லாம் நடக்கிறது இந்த காலத்தில் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைத்திருக்கிறவளுமே இப்போ இதுல ரொம்ப போகிறார்கள் ரொம்ப சங்கடமா இருக்கு நிறைய காரியங்கள் கேள்விப்படும் பொழுது ரொம்ப சங்கடமா இருக்கிறது ஒருவர் வந்து பேசி கொண்டிருந்தார் அவருடைய குடும்பம் இன்றைக்கு பிரிந்திருக்கிறது கணவனும் மனைவியும் இப்படி ஒரு குறுகேட்க போற ஆள்கிட்ட போய் அந்த சகோதரி அவருடைய குடும்பத்தினர் குறி கேட்க போய் அவன் என்ன சொல்றான் சொல்கிறான் தான் உனக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சிருக்கான் அப்படி சொல்லி அவங்ககிட்ட சொல்லி வச்சிருக்கான் அப்ப இவர் வந்து நான் ஒன்றுமே செய்யல நான் அந்த பக்கமே போகாத ஆளு இப்படி பண்ணி குழப்பிட்டான்னு சொல்லி ஒரு நாள் வேணும்னு என்ன பண்ணாரான் அதே ஆள்கிட்ட போய் அதே மந்திரவாதி அல்ல இந்த குறி சொல்கிறவன்கிட்ட போய் ஐயா என் குடும்பம் பிரிஞ்சிருக்கு இதுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்குறார் இவர்கிட்ட சொல்கிறான் உன் மனைவி குடும்பம் தான் உனக்கு விரோதமாக எல்லாம் செஞ்சு இந்த ஆள் அதை வீடியோ எடுத்துட்டாரு கரெக்டாக வீடியோ செட்டப் பண்ணி வச்சு அவன்கிட்ட போய் அப்போ பாருங்க ரெண்டு பக்கம் ஏமாற்றி அவனுக்கு பிழைப்பு நடக்கணும் இவங்க இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்றும் செய்யல இவன்கிட்ட போய் அவங்க போனது தான் தப்பு இவன் தான் அங்கேருந்து இங்கே செய்வான் இருந்து அங்கே செய்வான் ரெண்டு பேரும் வர வர இவனுக்கு காசு இப்படி அநியாயங்கள் நடக்கிறது அதனால் அன்பானவர்களே எந்த ஒரு விஷயத்திலும் தேவன் அல்லாத ஒரு காரியத்துக்கு நேராக என்ன பண்ணிடாதீங்க போயிடாதீங்க அது ஒரு ஆசீர்வாதம் என்று நினைக்காதீங்க அது ஆசீர்வாதம் ஆகாது சில வேளை தற்காலம் சில நன்மை செய்வது போல் அது பாசாங்கு காட்டும் ஆனால் பின்னாடி ரொம்ப தீமைக்குள்ளே அது கொண்டு என்ன செய்திடோம் மாட்டி விட்டுறோம் அதனால் நமக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்ல பிரியம் இல்லாத எந்த விஷயமும் நம்முடைய நிலத்திலே நடக்கவே கூடாது அதிலே நம்ம கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்ப கர்த்தர் இவைகளை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார் உபாகமம் பதினொன்றாம் அதிகாரத்திலே பதிமூன்றிலிருந்து பதினைந்து வரையிலான வசனங்களை வாசிக்கும் பொழுது கவனியுங்கள் உபாகமம் பதினொன்று பதிமூன்றிலிருந்து கவனிப்போம் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன் நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார் அல்லே லூயா ஸ்தோத்திரம் இங்கேயும் அவர் தான் சொல்றாரு தேவனாய கர்த்தரை முழுகிறதத்தோடு சேவிக்க வேண்டும் நான் உனக்கு விதிக்கிற கற்ப கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அப்போ இந்த ஆவிக்குரிய விஷயம்தான் பூமிக்குரிய ஆசீர்வாதத்திற்கு அடிப்படையாக இருக்கிறது இந்த ரெண்டு வசனங்களும் அதை கவனித்தோம் தேவனுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை சீராக சரியாக இருக்கும்போது நிச்சயமாக நம்முடைய கையின் பிரயாசங்களை நம்முடைய நிலத்தின் பலனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் லூயா கர்த்தரையே சேவிக்கிற பிள்ளைகளாக அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டியது மிகவும் அவசியம் அப்பொழுது கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை தருவேன் என்று சொல்லுகிறார் உனக்கு தானியம் திராட்சரசம் எண்ணெய் இவைகளெல்லாம் நிறைவாக தருவேன் ஸ்தோத்திரம் மிருக ஜீவன்களுக்கு நல்ல புல் தருவேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலே அந்த அதிகாரம் முழுவதும் ஆசீர்வாதங்களையும் சாபங்களையும் சொல்லுகிற அதிகாரம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அதிலே நீங்கள் கவனிக்கும் பொழுது அந்த உபாகமம் இருபத்தி எட்டு இருந்து பாருங்க ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல சாலையாகிய வானத்தை திறப்பார் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவாய் ஆவாய் அல்லேலூயா கடன் வாங்க மாட்டாய் கடன் கொடுப்பாய் கீழாக மாட்டாய் மேல் ஆவாய் என்ற அழகான வார்த்தைகள் ஏற்ற காலத்தில் மழை பெய்யும் கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிப்பார் இவைகளுக்காக நல்ல பக்குஷ சாலை ஆகிய வானத்தை தரப்பார் அமீன் ஸ்தோத்திரம் ஏற்ற காலத்தில் மழை பெய்து தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கின்றது கத்தருக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய மாவட்டத்தில் ரெண்டு காலங்கள் இருக்கிறது மழை ஒரு முன்மாரி பின்மாறி என்று வேதத்தில் பல இடங்களில் நம்ம படிக்கிறோமே இஸ்ரோவேல் நாட்டில் அப்படி முன்மாரி பின்மாறி காலங்கள் இருக்கிறது அதே போல் நம்முடைய மாவட்டத்தையும் பார்க்கும் பொழுது பொதுவாக இந்த அது என்ன சவுத் வெஸ்ட்டு மன்சூன் தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை அது வருகிறது தென்மேற்கு பருவமழை அது ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான மழை பொதுவாக ஜூன் ஜூலை மாதங்களிலே அது வரும் தூறலாக வீசிக்கொண்டே இருக்கும் அது இந்த பூமிக்கு ரொம்ப ஒரு ஆசீர்வாதம் அது அப்படியே அரபிக்கடல்லும் வந்து அப்படியே நம்முடைய மாநிலம் வழியாக அப்புறம் அப்படியே மேலே போகும் போய் போய் இந்தியாவிலே பல பாகங்களில் அது போகும் இங்கேருந்தால் அந்த மழை ஸ்டார்ட் ஆகும் முதல்ல கேரளா அடுத்தது கன்னியாகுமரி அப்படியே அந்த மழை ஸ்டார்ட் ஆகும் அப்போ அதுதான் அந்த ஏற்ற காலத்தில் மழை இப்போது சில வருடங்களில் அது தாமதமாக வரும் சில சமயம் சரியாக பெய்யாது இப்போ பேப்பரில் நம்ம படிப்போம் இந்த தடவை மழை வந்து இவ்வளோ குறைஞ்சி போச்சு அப்படிலாம் போட்டிருப்பா இது பல காலம் வருஷங்கள் இப்படி தப்பி தப்பி அந்த மழை பெய்யும் பொழுது மொத்தத்தில் கேடு அந்த விளைச்சல் சரியாக இருக்காது அதுதான் நடக்கிறது அடுத்த ஒரு பின்மாறி காலம் உண்டு இது இந்த காற்று அங்கே போயிட்டு அங்கேருந்து வடகிழக்கு பருவமழையாக திரும்பி வரும் வடகிழக்கு நார்த் ஈஸ்ட் அது அந்த வங்காள விரிகுடா அது சார்ந்தது அப்போ அந்த அது கொஞ்சம் பலமாக வரும் அப்பொழுதுதான் வங்காள விரிகுடாவில் புயல் சின்னங்களும் பலத்த காற்று இதெல்லாம் வர்றது நம்ம பார்க்குறோம் அப்போ அதுவும் கரெக்டான வகையில் பெய்யும் பொழுது அது தேசத்துக்கு ஆசீர்வாதம் இந்த ரெண்டு பருவமழையும் சேர்த்து கிடைக்கிற ஒரு பாக்கியம் அந்த மாவட்டத்துக்கு இருக்கிறது அதனால அது தான் நமக்கு ஏற்ற காலத்தில் பெய்ய வேண்டிய மழை அதை கர்த்த ரெண்டு காலத்திலும் தவறாமல் தர வேண்டும் அதுக்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டும் ஆண்டவர் இந்த ஆசிர்வாத வார்த்தைகள் பல வேளைகளில் பைபிளில் நமக்கு சொல்லியிருக்கிறார் ஸோ அது ஒரு முக்கிய விஷயமாக இருக்கின்றது அப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது இந்த சொன்னப்பட்ட வார்த்தைகள் இன்றைக்கி எத்தனை விவசாயிகள் கடன் மேலே பட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆந்திரா போன்ற இடங்களில் ரொம்ப சிரமப்பட்டு விவசாயிகள் நிறைய பேர் கடன் தாங்காமல் தற்கொலை செய்து கொள்ளுகிறதை வருஷா வருஷம் நிறைய அப்படி நடக்கிறத நம்ம செய்தியில படிக்கிறோம் ஆந்திராவில் மட்டும் இல்லை ஆந்திராவில் அதிகமாக நடக்கிறது செய்தியில வருது இங்கேயும் நடக்கிறது பல இடங்கள்ல நம்ம பகுதியிலையும் உண்டு கடன்பட்டு விதைப்பார்கள் அறுவடை இல்லை இப்ப என்ன செய்ய முடியும் அதை நம்பித்தானே விதைத்தது கடன் மேல கடன் வந்தால் என்ன பண்ணுவது நம்முடைய இடங்கள்ல வாழை விவசாயம் அதிகமாக செலவு பண்ணி பல ஏக்கர் கணக்குல பிடிச்சி சில பாட்டத்துக்கெல்லாம் எடுத்து செய்வார்கள் கடன் முங்கி போகும்போது ரொம்ப சிரமமாக மாறிவிடுகிறது அதையினாலே இந்த கடன் அற்ற ஒரு நிலை அதுதான் அந்தவுடைய வசனம் சொல்லுது தேவனையே தேவனாய் கொண்டு அவருடைய கற்பனைகள் வசனங்களில கரெக்டாக கீழ்ப்படிந்து வேற எந்த விஷயத்துக்கும் இடம் கொடுக்காம நம்ம வாழும் பொழுது கண்டிப்பாக ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார் அல்ல இல்லையா நீ கடன் கொடுப்பாய் நீ கடன் வாங்க மாட்டாயின்னு சொல்லியிருக்கிறார் அந்த ஆசீர்வாதம் வரணுமே இந்த தடவுள்ள உள்ள விளைச்சலில் அடுத்த தடவை விதைக்கிறதுக்குள்ள காசு வரணும் இல்லையா விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிற தேவன் என்று புதிய பாட்டில் படிக்கிறோம் அவர் நமக்கு ஆகாரத்தையும் தரணும் நாம் அனுபவிக்கிறதுக்குள்ளதையும் தரணும் அடுத்த கட்டம் விதைக்கிறதுக்குள்ளதையும் தரணும் ரெண்டும் சேர்த்து நம்முடைய விளைச்சலில் வரணும் அது கடன் கடன்பட போகிற ஒரு நிலை வருது கிடைச்சது என் வீட்டு சாப்பாட்டுக்கு தான் ஆச்சு அடுத்த விதைக்கு அடுத்த விவசாயத்துக்கு முதலீடு செய்யக்கூடிய அளவில் வரல அப்போ திரும்பியும் கடன் தானே ஆகிறது நஷ்டமாகிறது எனவே இவைகள் உங்களுக்கு தெரியும் நடைமுறையாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இத்தனை வருஷமாக விவசாயம் செய்கிறேன் என்னுடைய வருமானம் எப்படி இருக்குது அது வளர்ந்து கொண்டு போகிறதா இல்லை கடன் வளர்ந்து கொண்டு போகிறதா அப்போ அப்படிலாம் இருக்கிறதுக்கு தான் இந்த ஜபம் இன்றைக்கி நம்ம தனித்தனியா நீங்கள் பிரேயர் பண்ணாலும் இன்னைக்கு எல்லாம் சேர்ந்து வந்து இதுக்காக ஜோம்னும் போது சில கட்டுகள் அறுக்கப்படும் சில தடைகள் வந்து தகர்க்கப்படும் கர்த்தர் ஒரு இறக்கத்தை நமக்கு செய்வார் ஸ்தோத்திரம் அடுத்து பாருங்க இந்த யாக்கோபு அவருடைய ஈசாக்கு அவருடைய மகனாகிய யாக்கோபை ஆள் தெரியாமல் ஆசீர்வதிக்கும் பொழுது சொன்ன ஒரு வார்த்தை ஆனால் அந்த மகன் மேல் அது தலைமுறை தலைமுறையாக இறங்கின ஒரு அழகான வார்த்தை ஆதியாகமம் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழும் இருபத்தி எட்டும் அவன் கிட்ட போய் அவனை செய்தான் அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையும் மோந்து இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது தேவன் உனக்கு வானத்து பணியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருவாராக அல்ல லூயா ஆசீர்வதிக்கும் பொழுது இந்த வாசனை மோர் மோந்து இந்த மாதிரி ஒரு வஸ்திரத்தின் வாசனை வயல்வெளியின் வாசனை வயல்வெளி எப்பொழுதுமே ஆசீர்வாதமானது குடும்பத்துக்கும் வீட்டுக்கும் நாட்டுக்கும் ஆசீர்வாதமான இடம்தான் வயல்வெளி அதை பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு முதலாவது வானத்து பனி ரெண்டாவது பூமியின் கொழுமை இப்போ வானத்திலேருந்து உள்ள ஆசீர்வாதம் வரணும் பூமியில் உள்ள ஆசீர்வாதம் புறப்படணும் ரெண்டும் சேரும்பொழுது தான் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படும் வானத்திலிருந்து பனி வானத்திலிருந்து மழை இதெல்லாம் இறங்கி வருகிறது இது கர்த்தர் அருளுகிறது காலங்கள் சரியாக இருக்கும் பொழுது அத்தனை ஆசீர்வாதம் அத்தனை ஆசீர்வாதம் வானத்து பனி வானத்து மழை அதே போல இருந்து கொழுமை த ரிச்சஸ் ஆஃப் த எர்த் பூமியில் உள்ள ஐஸ்வர்யம் கொளுமை, பூமியில் அந்த மண் வளம் அது ஒரு முக்கியமான விஷயம் மண் வளத்தில் எது அந்த மண்ணில் குறைவுபடுதோ அதை கூட்டுகிறார்கள் சேர்க்கிறார்கள் எரு என்கிற பெயரிலும் இப்போ ஃபர்டிலைசர்ஸ் நிறைய வந்துகிட்டு இருக்குது அப்போ பாருங்கள் ஒவ்வொரு நிலப்பரப்புக்கு வித்தியாசம் இருக்குது நீங்கள் விவசாயம் செய்கிற அந்த நிலத்தினுடைய குமரி மாவட்டத்திலே ரெண்டு மூணு டிஃப்ரெண்ட்ஸ் இது இருக்குது இந்த பக்கம் இந்த மலையடிவாரம் வரும் பொழுது வித்தியாசம் அந்த பக்கம் இந்த கடல் பக்கம் பொழுது வித்தியாசங்கள் இருக்கிறது அந்த மண் வளத்தினுடைய வித்தியாசங்கள் இருக்கிறது அப்போது இந்த நாட்டில் உள்ள அரசாங்கம் அந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சி இந்த மண்ணில் எது குறைவுபடும் எந்த சத்து குறைவுபடுது அதுக்கேற்ற காரியங்களை அவர்கள் அறிமுகப்படுத்தி விவசாயிகளுக்கு அறிவுரை கொடுத்து அந்த ஃபெர்டிலைசர்ஸ் அந்த அந்த என்ன ஃபர்டிலைசர்ஸ்னா உரம் தானே உரம் அதை மானியத்தில் கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்து வந்தாங்கன்னா மண் வளம் பெறும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி போட்டுவிட்டா எப்படி இருக்கும் அந்த இடத்துல சிலது கூடி போகும் சிலது குறைஞ்சி போகும் அப்படிலாம் இருக்கிறது அப்படி ஒரு மண் வளம் பெருகும் பொழுது பாருங்க விளைச்சல் அதிகமாகிறது ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை சொல்லி இருக்கிறார் உனக்கு வானத்து பனியும் பூமியின் கொழுமை பூமியின் கொழுமை ஸோ இதெல்லாம் நாம் ஜபிக்கும் பொழுது கர்த்தர் ஏற்ற கிரியைகளை செய்வார் அதிகாரத்தில் இருக்கிறவருடைய உள்ளங்களில் இந்த எண்ணத்தின் விதைகள் ஆண்டோர் போடும் பொழுது சில நல்ல காரியங்கள் நடக்கும் ஆண்டோர் செய்வார் இப்படி ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறதை பார்க்கிறோம் இனி ஒன்று கூட நான் இந்த விஷயத்தில் சொல்ல விரும்புகிறேன் பைபிளில் மூன்று விதமான ஒரு ஆசீர்வாதங்கள் பொதுவாக இந்த விளைச்சல் சம்பந்தப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது அதில் ஒன்று என்னன்னா மூன்றாம் வருட விளைச்சல் என்று ஒன்று இருக்கிறது மூன்று மூன்று வருடங்களின் பலன் என்று சொல்லலாம் மூன்று வருடங்களின் பலன் லேவியராகமோ இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஆகிய வசனங்கள் படிக்கும் பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு நான் ஆறாம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுகிரகம் பண்ணுவேன் அது உங்களுக்கு மூன்று வருஷத்தின் பலனை தரும் நீங்கள் எட்டாம் வருஷத்திலே விதைத்து ஒன்பதாம் வருஷம் மட்டும் பழைய பலனிலே சாப்பிடுவீர்கள் அதன் பலன் விளையும் வரைக்கும் பழைய பலனை சாப்பிடுவீர்கள் இது எதுக்கு சொல்லி இருக்கிறது என்றால் அவங்களுக்கு இந்த ஏழாம் வருடம் வந்து ஓய்வு வருடம் இஸ்ரவேலுக்கு ஆண்டோர் கொடுத்த பிரமாணத்தின்படி ஏழாவது வருஷம் விதைக்கக்கூடாது அறுக்கக்கூடாது நிலத்தை அப்படியே விட்டுறணும் அந்த ஒரு வருஷம் அது நிலத்துக்கு ஒரு ஹீலிங் அண்ட் ஒரு ரிவைவிங் மாதிரி நிலத்துக்கு ஒரு குணமாக்குதல் மாதிரியும் நிலம் வந்து திரும்ப புதுப்பிக்கப்படுறது மாதிரியும் அப்படி ஆண்டவர் ஒரு இதை வச்சுருக்கிறாரு ஏழாம் வருஷம் அப்படியே விட்டுரு ஃப்ரீயாக அதை போய் கொத்தி கிழச்சி ஒன்றும் வேண்டாம் ஃப்ரீயாக விட்டுருன்னு சொல்லி அப்போ இந்த ஏழாம் வருஷம் இதில் வேற இந்த ஏழு ஏழு ஏழுன்னு வரும்போது ஒன்பதாம் வருஷம் அப்படின்னு ஒன்று வருது பார்த்தீங்களா அது ஏழாம் வருஷம் அடுத்தது ஐம்பதாம் வருஷம் அது யூபிலி வருஷம் அப்ப அந்த வருஷத்துலயும் செய்யாதங்கிறார் ரெண்டு வருஷம் தொடர்ச்சியாக அந்த ஐம்பது வருஷத்துக்கு ஒரு முறை அப்படி வருது இப்படியெல்லாம் வரும் பொழுது விவசாயிகளுக்கு ஒரு பயம் வரும் எப்படி ஒரு வருஷம் நம்ம விதைக்காம இருக்கிறது எப்படி நிலத்தை சும்மா போடுறது அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும் அதுக்கு தான் அந்த சொல்ல நீ பயப்படாத நான் அந்த ஆறாம் வருஷத்துல உனக்கு தரக்கூடிய பலன் உனக்கு ஒன்பதாம் வருஷம் வரைக்கும் நிற்கும் லூயா அப்ப இதுதான் ஐ ஆம் த ஓனர் ஆஃப் த லேண்டு எப்பா இந்த லேண்ட்ல எதை விளைய செய்யணும்னு என்னுடையது ஆறாம் வருஷத்துல உனக்கு மூணு வருஷத்து பலனை தந்துருவேன் ஒன்பதாம் வருஷம் வரைக்கும் நீ இருந்து சாப்பிடலாம் உட்கார்ந்து சாப்பிடலாம் அப்படி நான் தருவேன் அப்போது ஆண்டவர் பாருங்கள் ஒரே வருஷத்தில் மூணு மடங்கு பலன் தரவும் அவருக்கு முடியும் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் பலனை தரவும் அவருக்கு முடியும் சில வருஷம் நம்ம ஆண்டவரோட சரியில்லாமல் இருந்தால் விட்டுருவாராங்க பலன் தராமல் இருக்க செய்யவும் அவரால் முடியும் அதான் சொல்லும் அம் த ஓனர் ஆஃப் த லேண்ட் நான் தான் தேசம் என்னுடையதாக இருக்கிறது நிலங்கள் என்னுடையது நீங்கள் பரதேசிகளும் புறக்குடிகளுமாய் இருக்கிறீங்க நான் தர்றதை வாங்குறதுக்கு நீங்க இருக்கிறீங்க அதனால எனக்கு நேரா நீங்க கரெக்டா இருங்க அல்ல ஆண்டவருடைய தெளிவான ஒரு காரியம் நம்ம அங்க கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படணும்னா இதை கவனிக்கணும் இங்க ஆத்மாவுக்கும் தேவனுக்கும் உள்ள தான் அதிகமா கவனிக்கணும் அப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில போய் வயல கொத்திக்கிட்டு இருந்தோம்னா அர்த்தம் என்ன சொல்லுங்க ஞாயிற்றுக்கிழமை போய் தோட்டத்தில் வேலை செய்ய போனேன்னா அர்த்தம் என்ன இந்த அடிப்படையே எனக்கு தெரியலைன்னு அர்த்தம் சரிதானே அவருக்கே நிலம் அவர் தான் எனக்கு தரணும் நான் என்ன செய்தாலும் அவர் தான் அந்த விளைச்சலை தரணும் அப்புறம் அவரை ஆராதிக்கிறத விட்டு போட்டு அங்கே போய் நின்னம்னா என்ன அர்த்தம் அவரு பிரியமில்லாத ஒன்றை என்னுடைய நிலத்தில் நான் அனுமதித்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம் இதுதான் விஷயம் சொல்லிட்டாரு உனக்கு மூன்று வருஷத்து பலனை தருவேன் அப்போ எதிர்கால ஆசீர்வாதம் இது ஒரு பெரிய பிளஸிங் இல்லையா நம்ம விளை விளைச்சல் சில வேளைகளுக்கு அந்த மூன்று வருஷத்து பலன் மூன்று வருஷத்து பலன் கொரோனா காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டவர்கள் அந்த கஷ்டங்கள் அனுபவித்தது உண்டு ஆனால் அநேகரை பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி ஆண்டவர் கூடுதல் கொடுத்திருக்கிறார் வீண் செலவு செய்யாம ஞானமாக ஒழுங்கா கட்டுப்பாடோடு வாழ்ந்தவர்கள் நிறைய பேருக்கு அது போதுமானதா இருந்தது அல்லையிலூயா இது ஆண்டவருடைய ஒரு ஆசீர்வாதமாக்கும் பசியினால் வாட விடல ஆள்கிட்ட போய் கை நீட்ட விடல அவருக்கு தெரியும் கொரோனா வர நமக்கு தெரியாது அரசாங்கத்துக்கும் தெரியாது வந்த பிறகுதான் எல்லாம் சொல்லுவார்கள் ஆனா அவருக்கு தெரியும் அவர் தம் தம்மிடத்தில் உண்மை உத்தவமா இருக்கிற பிள்ளைகளுக்கு மூன்று வருஷத்து பலனை தருகிறவர் அல்ல ஒருவேளை அடுத்த வருஷம் சில சூழ்நிலை இருக்குன்னா அவருக்கு தெரியும் இந்த வருஷமே நிறைய தந்துருவார் அதனால் நம்ம நிறைய கிடச்சிட்டுட்டா எல்லாத்தையும் வாரி வீசி விளையாடுவோன்னு போயிடக்கூடாது எப்பவுமே நமக்கு ஒரு கட்டுப்பாடு ஒரு ஒழுங்கு வாழ்க்கையில் இருக்கணும் அல்லூயா சரி இதை கொஞ்சம் பத்திரப்படுத்தி வைப்போம் அப்படியெல்லாம் நமக்கு கொஞ்சம் ஞானம் விவேகம் கட்டாயம் இருக்கணும் சரி அடுத்தது ரெண்டாவது இன்னொரு டைப் எப்படி தருவாருன்னா தாழ்ச்சியான வருடத்தின் பலன் மலைத்தாழ்ச்சியான வருடத்தின் பலன் இறைமையா பதினேழாவது அதிகாரம் ஏழு எட்டு ஆகிய வசனங்கள் இதெல்லாம் நம்ம அடிக்கடி படிக்க வேண்டிய வசனங்கள் இறைமையா பதினேழு ஏழும் எட்டும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் இன்றி தப்பாமல் கனி கொடுக்கறதுமான மரத்தை போல் இருப்பான் இது எல்லா விஷயங்களுக்கும் பொருந்தோம் நம்ம இன்னைக்கு விவசாயத்துக்கு சொல்லும் பொழுது நேரடியா இது பொருந்தோம் தாழ்ச்சியான வருஷம் உஷ்ணம் உஷ்ணமான வருடங்கள் வருகிறது இந்த வருஷத்தை சொல்றாங்க அநேக ஆண்டுகளுக்கு பிறகு கடுமையான வெப்பம் அது குமரி மாவட்டத்தில் வெப்பத்தோடு சேர்ந்து உஷ்ணம் மகா பயங்கரமாக இருக்கு நேற்றுக்கு தூத்துக்குடி போயிருந்தேன் அங்கேயும் வெயில் தான் எல்லா இடம் வெயில் தான் ஒரு சர்ச்சில் எல்லாம் அடைக்கப்பட்ட மாதிரி கொஞ்சம் தான் ஒரு சைடு மட்டும்தான் ஜன்னல் ஒரு பிரச்சனை இல்லை ஒரு வியர்வையும் இல்லை ஒரு குழப்பமும் இல்லை ஆனால் நம்ம இடத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னு ஒரு பிரசங்கம் மட்டும் இறங்கினா குளிச்சிட்டு தான் இறங்கணும் அப்படி இருக்கு இத்தனை ஃபேன் எல்லாம் வச்சு அடித்தோம் வியர்வை குளியல் குளிச்சு தான் இறங்க வேண்டியது வெப்பம் அந்த இது உஷ்ணம் ரொம்ப அதிகம் ஹியூமிடிட்டி உஷ்ணம் ரொம்ப அதிகம் நம்ம கன்னியாகுமரிக்கு அது ஒரு பயங்கரம் திருநெலி பக்கம் நேர்த்திக்கு நல்ல மழை ஆனால் அங்கெல்லாம் போகும்பொழுதும் பார்த்துருக்குறோம் இங்க தான் அதிக உஷ்ணம் வேர்த்து ஊத்துது ஒருவர் பல காரியங்களை ஆராய்ச்சி பண்ணி போட்டிருந்தாரு அதில் ஒன்று என்னென்னா ஏகப்பட்ட காங்கிரீட் கட்டடம் ஆகிப்போச்சு அதனால் நீங்கள் காங்கிரீட் கட்டடங்களுக்கு எல்லாம் செடி வளர்த்து விடுங்க அந்த பச்சை பச்சையாக இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு உஷ்ணத்தை குறைக்கும் வேறையும் பல காரணம் அதில் ஒன்று எனக்கு பிடிச்ச காரணம் இது கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போ நிறைய விஷயங்கள் நமக்கு அந்த அந்த செயல்பாட்டு மாற்றங்களால் வருகிறது சரி அப்போ இந்த இவைகளை எல்லாவற்றுக்காக அண்டவிட்ட ஜோம் பண்ணணும் அது ஒன்று இப்போ இந்த மழைத்தாழ்ச்சியான வருஷம் வந்தாலும் உன்னை நான் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற விருட்சமாக வைத்திருப்பேன் அதான் ஆசிர்வாதம் அல்ல லூயா அப்போ முதல்ல சொன்னது எதிர்கால ஆசீர்வாதம் மூன்று வருஷத்துக்குள்ளதை சேர்த்து தந்துருவேங்கிறார் இப்போ தற்கால அல்லது நிகழ்கால ஆசீர்வாதம் இந்த வருஷம் கூடுதலா இருக்கலாம் குறைவா இருக்கலாம் இந்த வருஷம் சில பிரச்சனை கூடுதலாக இருக்கலாம் விளைச்சல் சரியில்லாம போகலாம் யா எல்லாருக்குமே நஷ்டமாக இருக்கலாம் ஆனால் நீ நஷ்டப்பட மாட்டாய் அல்ல இந்த வாக்கு தத்தங்களை நாம் சரியாக பற்றி கொள்ளணும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் புயல் காற்று பலவித இயற்கை சீற்றங்கள் எத்தனையோ சூழ்நிலைகள்லாம் வருகிறது சில வேலை நல்ல விளைச்சல் வருது சந்தோஷமாக இருப்பாங்க அப்போ பார்த்து விலை குறைஞ்சிரும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு ஒரு விலை கிடைக்கும் அப்படின்னு நினச்சி அந்த விவசாயத்தோட பொருளை எடுத்துகிட்டு போனால் எல்லாம் நல்லாதான் இருந்துச்சு வேலை கடைக்கு இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு ஆனா கர்த்தர் ஒரு அழகான வார்த்தை சொல்லியிருக்கிறார் என்மேல் நம்பிக்கையாயிரு என்னையே உன் நம்பிக்கையா வச்சு காரியங்களை செய்து செய்தா என்றால் உனக்கு எல்லாருக்கும் அழைத்தாழ்ச்சி எல்லாருக்கும் வருத்தம் இருந்தாலும் நீ வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுப்பாய் அல்லா அது எந்த வழியில செய்வார்னு அவருக்கு தான் தெரியும் ஆனா நிச்சயமாக நம்மை வருத்தப்பட விடமாட்டார் ஆமாம் நம்மை நஷ்டத்திலே கஷ்டத்திலே ஐயோ என்று இருக்க அவர் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார் விடவே மாட்டார் இனி மூன்றாவது அந்த காரியத்தில் இன்னொரு வசனம் நமக்கு ரொம்ப பழக்கமான வசனம் யோவேல் இரண்டு இருபத்தி ஐந்து நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சைக்கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் ஒரு அலியா சொல்லுவோம் இது வந்து ஏற்கனவே பட்சித்து போட்டது இறந்த காலத்தில் ஆனால் அதை நான் இப்போ உனக்கு திரும்ப தரப்போகிறேங்கிறார் எதிர்காலத்துக்கு மூன்று வருஷத்து பலனை தாரேங்கிறாரு நிகழ்காலத்தில் எல்லாருக்கும் இல்லாமல் போனாலும் ஒன்னை ஆசீர்வதிப்பேங்கிறாரு அடுத்து சொல்கிறாரு நீ கொஞ்சம் சில வருடங்களாய் இழந்து கொண்டு இருந்தாலும் நீ கவலைப்படாத அதையும் நான் பட்சித்த அந்த வருஷங்கள் இழந்து போன வருஷங்கள் நஷ்டப்பட்ட வருஷங்கள் அதுக்குள்ளதையும் சேர்த்து இப்ப நான் என்ன பண்ணுவேங்கிறாரு சொல்லுங்க திரும்ப தருவேன்னு சொல்றாரு அலைலூயா என்ன அழகு பார்த்தீங்களா மூன்று வருஷத்துக்கு தரேங்கிறாரு இந்த வருஷத்துல யாருக்கு கிடைக்கட்டாலும் உனக்கு தருவேங்கிறாரு அதுக்கு மேல சொல்றாரு ஏற்கனவே ஒன் வருஷமா நீ குறை போட்டு இருந்தாலும் பயப்படாதே நான் உனக்கு திரும்ப என்ன செய்வேன் அதெல்லாம் தருவேங்கிறாரு அலை லூயா அப்ப இதெல்லாம் பற்றிக்கொண்டு ஜெபிக்கணும் இந்த வசனங்கள் ஒவ்வொன்றை நாம எடுத்துக்கொண்டு தத்தமா எடுத்துக்கொண்டு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் நான் எல்லாம் எழுதி தந்திருக்கிறேன் ஆனா நீ என்ன செய்ய வேண்டும் விசுவாசிக்கணும் நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுதுன்னு சொல்றார் அப்ப நம்முடைய விசுவாசம் இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு தான் அவைகள் ஒவ்வொன்றும் ஆவியாயும் இருக்கிறது அதாவது கிரியை செய்யக்கூடியது சும்மா எழுதப்பட்டு தரப்பட்டது அல்ல அப்ப நாம் இதை விசுவாசி ஆண்டவரே இப்படி சொல்லி இருக்கிறீர் எனக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல மூன்று வருஷத்து பலனை தாரும் ஐயா ஆமேன் கேட்கணும் இல்லையா விசுவாசித்து கேட்கணும் ஆண்டவரே இந்த வருஷம் புழுக்கம் அதிகமா இருக்கே சூடு அதிகமா இருக்கே ஆனால் எனக்கு வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்க உதவி செய்யும் ஐயா கேட்கலாமா கடந்த காலங்கள்ல சில சொல்லுவார்கள் இந்த ஓக்கி புயல் அடிச்சதுல இருந்தே இன்னும் சரியா எழும்ப முடியலங்கிறார்கள் ஒரு சிலர் ஆனா உங்களுக்கு தான் யோவியல் ரெண்டு இருபத்தி அஞ்சு சொல்லி இருக்கு எத்தனை வருஷங்கள் இழந்து போயிருந்தாலும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப தருவேன்னு சொல்லி இருக்கிறார் அல்ல லூயா ஆகவே இதை பற்றி கொள்ளுவோம் இதை கேட்டு கேட்டு ஜோம் பண்ணுவோம் ஆண்டவர் எனக்கு செய்வார்னு வைராக்கியமா விசுவாசிப்போம் அந்த விசுவாசத்தோட பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள் நம்மளே விட்டோம்னா ஒண்ணு நடக்காது உண்மை நீங்க வசனத்தை விசுவாசிக்கல கர்த்தருடைய கிரியை விசுவாசிக்கல அப்புறம் எப்படி நடக்கும் சும்மா ஜபித்து ஜெபக்கூட்டத்துல போய் எல்லாரும் ஜபிச்சாங்க நம்மளும் ஜபிப்போம் நடக்கவா போது அப்படிப்பட்ட ஆளுக்கு நடக்கவே நடக்காது நடக்க நடத்தணும்னு ஆண்டவர் நினச்சாலும் என்ன செய்ய மாட்டார் நடத்த மாட்டார் ஏன்னா உங்கள் சரி இல்லை உங்கள் விசுவாசம் இல்லை உங்களுக்கு அப்படிலாம் ஒரு நாளும் வசனத்தை ஏன்னா ஏதாவது ஃபெயிலியர் இருக்கும் நமக்கு அது நடக்கல இது நடக்கல உடனே அதை வச்சுக்கிட்டு இனி ஒன்றும் நடக்காது இது ஒரு பெரிய தவறான காரியம் ஒன்று ரெண்டும் நடக்காமல் போயிருக்கலாம் ஆனா இனி நான் இன்னும் கூட விசுவாசிப்பேன் இன்னும் கூட ஜோம் பண்ணுவேன் இன்னும் கூட கத்தர் மேலே நம்பிக்கை வைப்பேன் கர்த்தருக்கு முதலிடம் தருவேன் அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாய் அன்னைக்கு நடக்காதது இனி நடக்கும் அலலூயா கத்தர் கிரிய செய்வார் ஸோ இவ்வளவு நேரம் நான் சொன்னது அவர் நமக்கு தருகிற கர்த்தர் அலலூயா ரெண்டாவது அவர் நமக்கு போதிக்கிறவர் என்று படிக்கிறோம் குறிப்பா விவசாயத்துக்கு எப்படி செய்யணும்னு அவர் போதித்து நடத்துகிற கர்த்தர் அவர் போதித்து நடத்துகிறார் என்று ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கும் பொழுது கவனியுங்கள் உழுகிறவன் விதைக்கிறதற்காக நாள்தோறும் உழுகிறதுண்டோ தன் நிலத்தை கொத்தி நாள்தோறும் பரம்படிக்கிறது உண்டோ அவன் அதை மேலாக நிறவின பின்பு அதற்கேற்ற இடத்தில் உளுந் உளுந்தை தெளித்து சீரகத்தை தூவி முதல்தரமான கோதுமையையும் தெரிந்து கொண்ட வார்கோதுமையையும் கம்பையும் விதைக்கிறான் அல்லவோ அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார் உளுந்து தூலத்தாலே போரடிக்கப்படுகிறதில்லை சீரகத்தின் மேல் வண்டிலின் உருளை சுற்ற விடப்படுகிறதும் இல்லை உளுந்து கோலினாலும் சீரகம் மிலாற்றினாலும் அடிக்கப்படும் அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும் இடைவிடாமல் அவன் அதை போரடிக்கிறதில்லை அவன் தன் வண்டிலின் உருளையால் அதை நசுக்குகிறதும் இல்லை தன் குதிரைகளால் அதை நொறுக்குகிறதும் இல்லை இதுவும் சேனைகளின் கத்தராலே உண்டாகிறது அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் செயலில் மகத்துவமானவர் அல்ல இது தீர்க்க தரிசன வார்த்தை எனவே இது பல அர்த்தங்களை நமக்கு கொடுக்கிறது இருந்தாலும் நேரடி அர்த்தம் விவசாயத்தை பற்றின விஷயங்கள் அப்போ ஒரு விவசாயத்தை எதை விதைக்கணும் எப்போ விதைக்கணும் இதுக்கெல்லாம் அவர் போதித்து நடத்துகிற கர்த்தர் என்று சொல்லுகிறார் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் என்று சொல்லுகிறார் எனவே அன்பானவர்களே இரண்டாவது நாம் அறிய வேண்டிய ஒரு விஷயம் கர்த்தர் தருகிறவர் மட்டுமல்ல அவர் போதித்து வழிகாட்டுகிறவராகவும் இருக்கிறார் எனவே அந்த ஒரு விஷயமும் விவசாயம் செய்கிற மக்கள் மனதில் கொள்ள வேண்டும் நீங்கள் ஆண்டவட்ட கேட்கணும் என்ன செய்வது எப்படி செய்வது எப்போ விதைக்கிறது எதை விதைக்கிறது இந்த ஆலோசனைகள் ஆண்டோட்டை கேட்டு கேட்டு நம்ம செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது அல்ல லூயா ஓக்கி புயல் அடித்த சமயத்தில் ஒருத்தர் வந்து ஒரு சாட்சி சொன்னார் நான் வந்து வழக்கமாக எல்லா இடத்துலையும் ஒரே பயிர் பண்ணுறது ஆனால் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு உணர்வு உண்டாகி ஒரு அதுக்கு ரெண்டு மூன்று விலைகள் அப்போ அந்த ஒரு வலையில் மாற்று இது வைக்கணும் பயிர் வைக்கணும் இப்போ உதாரணமா எனக்கு அது ரொம்ப தெளிவாக அவர் சொன்னது என்னென்ன வச்சார்னு தெளிவாக தெரியல அதாவது ஒரு பக்கம் ரப்பர் இருக்கு அப்போ இன்னொரு பக்கம் கொஞ்சம் வாழை நடுவோம் அல்லது இன்னொரு இதை செய்வோம் கொஞ்சம் காய்கறி தோட்டத்தை போடுவோம் இப்படி அவருக்கு ஆண்டவர் கொடுத்த ஆலோசனையின்படி அவர் அந்த மாதிரி அவர் என்ன சொன்னார்னா அந்த ரப்பர் ஃபுல்லாக முறிஞ்சு விழுந்துருச்சு ஆனா ஆண்டவர் செய்த பெரிய அற்புதம் அடுத்த விலைகளில் வேற ஐட்டம்ஸ் இருக்கிறதுனால நான் தப்பிக்கிட்டேன் இப்போ எல்லாத்துலேயும் சேர்த்து ரப்பர் வச்சுருந்தா அவளும் சேர்ந்து முறிஞ்சு விழுந்தா என்ன இருக்கும் அப்படின்னு அப்போ பாருங்க நம்ம நிலம்தான் நம்ம நினைக்கிறத விவசாயம் பண்றது தான் பொதுவா ரப்பர்ல கொஞ்சம் ஷீட்டு நல்ல விலை கிடைக்குன்னா எல்லாத்துலயும் பிடிச்சி ரப்பர் நடுறதுக்கு தான் நமக்கு தோணும் தேங்காய் நல்ல விலை வந்துச்சுன்னா எல்லாத்தையும் பிடிச்சி தென்னையை வச்சு விட்டுருவோம்னு தோணும் இல்ல வாழையை வச்சு விட்டுருவோம் தான் தோணும் ஆனா பாருங்க அந்த தேவ ஆலோசனை அந்த போதனை அதுல கிடைக்கும் பொழுது எவ்வளவு நன்மையா இருக்கு பாத்தீங்களா இது ஒரு ஒரு உதாரணம் இது மாதிரி வேற இருக்கலாம் நமக்கு தெரியாது விவசாயத்துக்கு உள்ள நுணுக்கங்கள் எனக்கு சொல்ல தெரியாது உங்களுக்கு தெரியும் இது ஒவ்வொன்றிலும் ஆண்டோட்ட நீங்க கேட்கும் போது ஆண்டவர் கைடு பண்ணுவார் என்ன என்ன செய்யுங்க ஒரு அந்த தருவார் ஆண்டவர் அது அந்த சொல்லி இருக்குல்ல அவர் வந்து என்ன செய்வார் போதிப்பார் என்றும் உணர்த்துவார் என்றும் சொல்லி வாசித்ததை நீங்க கேட்டிருப்பீங்க இல்லையா அந்த வார்த்தையை மட்டும் வாசிங்க இருபத்தி எட்டு இருபத்தி ஐந்தா அவனுடைய தேவன் இல்ல அந்த வார்த்தை மட்டும் சொல்லுங்க அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார் போதிக்கிறது அடிக்கடி அந்த உணர்வை கொடுக்கிறது உணர்வை கொடுக்கிறது சிலவில் அந்த நினைப்பூட்டுதல் அந்த காரியத்தை குறித்த ஒரு உணர்வு தந்த ஒரு தூண்டுதல் இதெல்லாம் அவர் தருகிறார் அடுத்து அதுல நிறைய விஷயம் சொல்லி இருக்கு எதை எதனால் எப்படி போரடிக்கணும் எப்படி அதை சுத்தப்படுத்தி எடுக்கணும் எப்படி இதுக்கு எல்லாத்துக்குமே அவர் அறிவை தர்றேன்றார் உண்மையில் விஞ்ஞானிகளுக்கு ஆண்டவர் இந்த அறிவுகளை கொடுத்து கொடுத்து தான் அவங்க இந்த இயந்திரங்களெல்லாம் கண்டுபிடித்து இன்னைக்கு எவ்வளோ பிரயோஜனமா இருக்குது பழைய காலத்தில் வயல் அறுத்து கொண்டு போட்டால் அது எவ்வளோ பெரிய வேலை அறுப்புக்கு ஆளை விடணும் அறுத்து கொண்டு களத்தில் கொண்டு போடணும் அடுத்தது அதை போட்டு போட்டு அடிப்பாங்க அப்புறம் ராத்திரி ஆனால் சூடடிக்கிறதுன்னு சொல்லி மாடுகளை கட்டி அதுக்கு மேலே நடத்துறது ஒரு எப்படியும் எவ்வளோ நேரத்து வேலை அது ஆனால் இப்போ எப்படி வயல்லே வண்டி இறங்குது அங்கேயே அறுத்து அறுத்து அது செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடிச்சுட்டு போயிட்டே இருக்குது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்க அப்போ இதுக்கும் ஞானத்தை கொடுத்து போதிக்கிறவர் யார் தான் தேவன் அல்ல லூயா ஒருமுறை அமெரிக்க தேசத்திலே மிகப்பெரிய ஒரு நெருக்கடி வந்த காலம் அப்போ விவசாயமே இல்லாம ரொம்ப மோசமாகி போகும்பொழுது ஒரு விஞ்ஞானிக்கு அவர் ஜபிக்கிறவர் ஆண்டை ஜெபித்து ஜெபித்து கேட்டப்போ ஆண்டவர் கொடுத்தாராம் இந்த நிலக்கடலை விதைக்க சொல்லு கிரவுண்ட் நட் நிலக்கடலை விதைக்க சொல்லுன்னு சொல்லி அப்போது இவர் அதை வந்து வெளிப்படுத்தினாராம் நிறைய பேர் இவர் பெரிய விஞ்ஞானின்னு சொல்லி அவரை நம்பி அந்த மாதிரி செய்தாங்களாம் அதுக்கு போக இவர் டெய்லி ஜோம் பண்ணுவார் ஆண்டவரே நிலக்கடையை விதை நிலக்கடலையை விதைக்க சொன்னீர் சொல்லியாச்சு இனி என்ன செய்யணும் எல்லாரும் விதைச்சி பெரிய நிலக்கடலையை கூட்டி வச்சா பிறகு தேசத்துல என்ன ஆகும் அவருக்கு ஆண்டவர் நிலக்கடையிலிரு நிலக்கடலையிலிருந்து செய்யக்கூடிய நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தாராம் அதையெல்லாம் அவர் எடுத்து மக்களுக்கு கொடுத்தாராம் அப்போ அந்த நிலக்கடலையை அப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என்று சொல்லி ஆச்சரியமான முறையில் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்ல லூயா ஸோ விவசாயம் கர்த்தர் நேசிக்கிறது கர்த்தர் பூமியின் வாழ்வுக்காக தந்த அடிப்படை ஆ ஆசீர்வாதத்தின் ஆதாரம் எனவே அதுல கர்த்தர் கவனமா இருக்கிறார் நம்ம அந்த விவசாயத்தில் ஈடுபடுகிற நம்ம அந்த தேவ அந்த எஜமானனாகிய தேவனை உரிமையாளராகிய தேவனை நோக்கி பார்த்து கேட்டு எனக்கு ஒரு இவ்வளவு இடம் தந்திருக்கீங்க என்ன செய்யணும் என்ன செய்யணும் இதுக்கெல்லாம் ஜெபித்து ஜெபித்து கேட்டு கேட்டு செஞ்சீங்கன்னா நிச்சயமா மற்றவர்களை பார்க்கலாம் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார் அல்ல லூயா அந்த இடத்துல போகும்போதும் அந்த களத்தில் நின்று ஜெபித்து ஸ்தோத்திரத்தோடு துதியோடு நடந்து எல்லாம் செய்யும் பொழுது அது பெரிய ஆசிர்வாதம் அந்த ஆசீர்வாதங்கள் இருக்கும் ஸோ ஆண்டவருடைய ஆலோசனைகள் வழிநடத்து அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் செயலிலே மகத்துவமானவர் கடைசியாக அவர் பாதுகாப்பவர் விவசாயிகளின் தேவன் தருகிறவர் விவசாயிகளின் தேவன் போதிக்கிறவர் விவசாயிகளின் தேவன் பாதுகாக்கிறவர் முதலாவது இயற்கை சேதங்கள் திடீர் புயல் வெள்ளச்சேதம் கடுமையான மழை காலம் மாறி வருகிற மழை அது இதுன்னு சொல்லி இயற்கை இயற்கை சீற்றங்கள் நிறைய இருக்கிறது ஒரே வசனம் மார்க் நான்கு முப்பத்தி ஒன்பது அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார் அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அல்லேலூயா நம்முடைய தேவன் பூமி அனைத்துக்கும் அதிகாரி காற்றுக்கும் மழைக்கும் எல்லாவற்றுக்கும் அவர் அதிகாரி கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போ அந்த விசுவாசம் நாளைக்கு புயல் வரப்போகுதுன்னு சொன்ன உடனே பயங்கர பிரேயர் அவன் புயல் வருதுன்னு சொல்லாட்டாலும் அடிக்கடி ஜோம் பண்ணுறது ரொம்ப நல்லது ஆண்டவரே அந்த வயலில் போகும்போது இங்கே ஒரு இயற்கை சேதம் ஒருபோதும் வரக்கூடாது நீங்கள் அப்படி ஒன்று அனுமதிச்சிடக்கூடாது என்று அடிக்கடி ஜோம் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த ஜோமெல்லாம் அங்கே போய் தங்கி இருக்கும் அல்ல லூயா கர்த்தர் அழகாக நடத்துவார் அதுக்கு மிஞ்சி அவர் அதை கொடுக்கணும்னு தீர்மானிச்சா கூட அதன் நடுவில் உங்களுடைய பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார் சோ சோசுடைய அந்த அதிகாரத்தை விவசாயம் செய்றவர்கள் நல்லா விசுவாசித்து விதைக்கும் பொழுதும் ஜபத் ஜபித்து விதையுங்கள் ஜபித்து நடுங்கள் எல்லா வேலையும் ஜபித்து செய்யுங்கள் பெரிய பெரிய ஆசிர்வாதம் வரும் இயற்கை சேதம் அடுத்த ரெண்டாவது இந்த பூச்சிகள் பறவைகள் மிருகங்கள் இவைகளால் வரக்கூடிய பெரிய சேதங்கள் பூச்சி இலையை வெட்டுது அந்த பட்டையை திங்குது கனிகளுக்குள்ள புகுந்து கனிகளை கெடுக்குது நிறைய பூச்சிகள் அந்த மாதிரி இருக்கிறது அதுக்கு மேலே சில பறவைகள் வந்து இறங்கிடுச்சுன்னா அவ்வளவுதான் அழித்துரும் மிருகங்கள் நம்ம ஏரியாக்கள்ல குரங்கு தொல்லை பல இடங்களில் இருக்குது குரங்க அடிக்க கூடாது கொல்லக்கூடாது சட்டம் பயங்கரமாக இருக்கிறது அப்போ காப்பாற்ற வேண்டுமே இப்படியெல்லாம் இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் அதற்கும் நமக்கு பாதுகாப்பில் இருக்கிறார் அல்ல லூயா ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஐயோனா காலத்தில் அவர் பூச்சிக்கு கட்டளை இட்டார் அப்போ பூச்சி அந்த ஆமணக்கு செடி என்ன பண்ணிச்சு கடிச்சது மீனுக்கு கட்டளை இட்டார் அப்போ அவனை போய் விழுங்குச்சு அப்புறம் திரும்ப கட்டளை கொடுத்தோன்ன அவனை போய் கக்குனது அப்ப ஆண்டவர் மீனுக்கும் கட்டளை கொடுப்பாரு கட்டளை கொடுப்பாரு மிருகத்துக்கும் எல்லாருக்கும் கட்டளை கொடுக்கக்கூடிய மல்கியா மூன்றாம் அதிகாரம் ஆகிய வசனங்கள் நாம் பார்க்கும் பொழுது வாசிப்பீங்களா மல்கியா மூன்று பத்தும் பதினொன்றும் என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்ட பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ வென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன் அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை வெளியிலுள்ள திராட்சை செடி பழமில்லாமற் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் இங்கே சொல்லுகிறாரு பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன் அல்ல லூயா அப்போ எந்த பூச்சி ஆனாலும் பறவை ஆனாலும் மிருகம் ஆனாலும் உங்கள் நிமித்தம் அதை கண்டிப்பேன் அது ஓன் தோட்டத்துக்குள்ள வராமல் சேதப்படுத்தாமல் இருப்பதற்கு நான் என்ன செய்வேன் சொல்றாரு கண்டிப்பேன் என்று சொல்லுகிறார் எப்போ நாம கர்த்தரை கனம் பண்ணி நம்முடைய விளைச்சலின் முதற் பலன்களை நம்முடைய தசம பாகங்களை எல்லாம் கத்தரு கரெக்டா கொடுத்து கத்தருக்கு அணம் பண்ணும் பொழுது அவர் சொல்றாரு உன்னுடைய விளைச்சலை எது வந்து பட்சிக்க வருதோ அதை நான் கண்டிப்பேன் இவைகளிலும் கத்தர் பாதுகாவல் தருகிறேன் என்று சொல்லுகிறார் இதுக்கு மேல திருட்டுகள் அது இது இருக்கிறது எல்லாவற்றுக்கும் கத்தர் பாதுகாவல் தருகிறவர் ஆமே கர்த்தர் நகரத்தை காக்கிறவர் என்று படிக்கிறோம் கர்த்தர் எல்லாவற்றையும் காக்கிற இருக்கிறார் அமேன் எனவே அன்பான கத்தருடைய பிள்ளைகளே இப்பொழுது நாம் தேவ சமூகத்தில் இவைகளை வைத்து கொஞ்ச நேரம் நீங்கள் செய்யக்கூடிய விவசாயங்களுக்காக ஜெபிக்க போகிறோம் ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை கட்டாயம் செய்வார் நேற்றைக்கு நான் போயிருந்த மீட்டிங்கில் சும்மா முடிச்சுட்டு பேசிட்டு இருக்கும் பொழுது ஒரு பாஸ்டர் அவர் இந்த வார்த்தையை சொல்லுக்கு இந்த அவசியம் இல்லை திடீர்னு சொன்னார் எனக்கு சர்ச்சை சுற்றியா வீட்டை சுற்றியான்னு தெரியல கொஞ்சம் இடம் இருக்குது அங்கே நிறைய கனி மரங்கள் நான் விட்டுருக்கேன் நட்டு விட்டு நான் டெய்லி பாய்ச்சுவேன் அழகழகாக அவைகள் நல்ல கனிகளை தருகிறது காய்க்கிறது அப்படி என்னெல்லாம் மரங்கள் சொன்னார் அப்போது அந்த எலுமிச்சு மரம் மட்டும் கொஞ்சம் காலமாகவே அது கனி தரலை என்ன செய்கிறன்னு நினச்சி ஒரு நாள் கிட்டே போய் கையை நீட்டி ஜோம் பண்ணேன் அற்புதமாக கொஞ்ச நாளில் அது காய்க்க ஆரம்பிச்சு ஏகப்பட்டது காய்த்து தள்ளி கொண்டே இருக்குது அப்படின்னார் நேற்றுக்கு அவர் இன்றைக்கி இங்கே விவசாயி கூட்டோன்னு அவருக்கு தெரியாது என்னமோ ஒரு சும்மா பேச்சுவார்த்தையில் இருக்கும் பொழுது ஆமாம் எதுக்கு சொன்னார்னால் எங்கள் ஊரில் இன்னைக்கு மழை அதனால் நான் தண்ணி ஊற்ற வேண்டிய வேலை எனக்கு இல்லை சீக்கிரமாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சார் அப்போ பாருங்கள் ஆண்டவர் எவ்வளோ அழகா செய்ய அவர் எப்படி அத்தி அத்திமரத்தை சபிச்சீரம் பட்டு போச்சு இந்த மரத்தை நீர் ஆசீர்வதியும் அவர் ஆசீர்வதிக்கப்படும் செடி கொடி மேலையும் அவ்வளோ அதிகாரம் இருக்கு சபிச்சாருன்னா பட்டு போயிருவதிச்சாரு என்ன செய்யறது கனி கொடுக்கிறது மேலும் ஆண்டவருக்கு அதிகாரம் இருக்கிறது ஆண்டவர் மிக அழகாக செய்யக்கூடியவர் நமக்கு ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கணும் கேட்டு பெற்று கொள்ளணும் அவருக்கு உகந்தவர்களாய் நடக்கணும் அவ்வளவுதான் அல்லா இப்பொழுது எல்லாரும் நம் கண்களை மூடி கத்தரிடத்துலே உங்களுக்கு தெரியும் உங்கள் சூழ்நிலைகள் நீங்கள் அதை வைத்து தேவனிடத்திலே மன்றாடி ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜபிப்போம் விவசாயம் செய்யாத செய்ய தெரியாத விவசாயத்தை பற்றி விவரம் தெரியாத ஆட்களும் இருக்கிறோம் நம்ம ஆனால் எல்லாரும் சேர்ந்து கேட்ட வசனங்களின் அடிப்படையில் எல்லாருக்காக ஜோம் பண்ணுவோம் நல்ல வாய் திறந்து வார்த்தைகளை சொல்லி ஜோம் பண்ணுங்கள் தேவ மக்கள் செய்கிற விவசாயங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே பெரிய ஆசிர்வாதம் உண்டாகும் காலை லூயா அவர்கள் கஷ்டப்படும் பொழுது ஆமேன் ஆண்டவருடைய நாமத்துக்கு சில இடங்களில் தூசனம் உண்டாகுது தேவ ராஜ்யத்துக்கு சில ப நெருக்கங்கள் உண்டாகுது அதனால் தேவ பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் மிக முக்கியம் எல்லாரும் அதை நினச்சி ஊழியக்காரர்களும் ஊக்கமாக போராடி ஜெபிக்கணும் எல்லா கத்துடைய பிள்ளைகளும் ஜெபிங்க ஹாலை லூயா வீட்டில் ஒரு சின்ன தோட்டம் வச்சுருந்தா கூட நீங்களும் ஒரு விவசாயி தான் நீங்கள் ஜோம் பண்ணுங்கள் காலை லூயோ ஸ்தோத்திரம் 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 ஒவ்வொரு மரம் செடி கொடிகளுக்காக ஜோம் பண்ணீங்கன்னா அற்புதங்கள் நடக்கும் அவர் ஆமணக்கு செடியை வளரனாரு டக்குன்னு வளர்ந்துருச்சு கத்தருக்கு ஸ்தோத்திரம் அத்தி மரத்தை பட்டு போனார் உடனே பட்டு போச்சு அப்படிப்பட்ட மகிமையுள்ள கர்த்தர் அவர் ஹாலி லூயா ஸ்தோதராம் 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 என் தேவனே, இவனே உங்கள் திருவார்த்தைகளை தியானித்து இந்த நிலத்திலே பயிர் செய்கிற ஆமீன் தோட்டங்கள் ஆமீன் நிலங்கள் பலவிதமான கிருஷிகள் செய்கிற ஒவ்வொருவருக்காக இப்பொழுது கத்தோடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம் ஆண்டு வரை நீங்கள் தருகிற தேவன் என்பதை குறித்து அநேக வசனங்கள் அதிலே சில வசனங்களை நாங்கள் தியானித்தோம் தருகிற தேவனு தருகிற தேவனே ஆசிர்வதிக்கிற தேவனு ஆலை லூயா வானத்து மழையையும் வானத்து பனியையும் பூமியினுடைய அமைன் கொழுமையையும் தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஏற்ற காலத்தில் மழை பெய்ய பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆமீன் ஹாலை லூயா ஹாலை லூயா யா வேண்டிய மலையை வேண்டிய நேரம் தருகிறவரே வேண்டிய அளவு தருகிறவரே ஹாலை லூயா ஸ்தோத்ராம் ஸ்தோதிராம் ஸ்தோத்ராம் ஸ்தோத்ராம் அப்படியே தந்தருளும் தந்தருளும் ஆண்டவரே இன்றைக்கு இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர்கள் இருக்கிற இடங்களிலே அவர்களை ஆசீர்வதியும் தகப்பனே ஆசீர்வதியும் தகப்பனே அவருடைய நிலங்களை ஆசீர்வதியும் அப்பா அந்த மண்ணை ஆசீர்வதியும் மண் வளத்தை தாரும் ஆமையின் ஸ்தோத்திரன் அந்த வானத்தை ஆசிர்வதியம் அந்த வானத்தை திறந்து ஏற்ற ஏற்ற காலங்களிலே மழையும் பனியும் உண்டாக செய்வீராக ஓ பிரைஸ்துல்லாக எங்கே வானம் வெண்கலம் போல பயங்கரமாய் அடைக்கப்பட்டிருக்கிறதோ இயேசுவே அந்த இடங்களிலே கற்றருடைய இறக்கம் கிருபை உண்டாக ஜபிக்கிறோம் அந்த நாடுகளிலே அந்த கிராமங்கள் பட்டணங்களிலே அந்த நிலப்பரப்புகளிலே கர்த்தருடைய ஆசிர்வாதம் இறங்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் இன்றைக்கு நாங்கள் செய்கிற ஒவ்வொரு சிறிதும் பெரிதுமான விவசாயங்களை கர்த்தர் ஆசீர்வதியம் ஆசீர்வதியும் அதற்கு தேவையான மழையை தாரும் அதற்கு தேவையான பனியை தாரும் அதற்கு தேவையான பூமியின் வளத்தை தாரும் மண் வளத்தை தாரும் எல்லா வளங்களை தாரும் ஹாலை லூயா ஹாலை லூயா வானத்தையும் பூமியை உண்டாக்கின தெய்வமே வானத்தையும் பூமியை உடையவராகிய தேவனை த ஓனர் ஆஃப் த ஹெவன்ஸ் அண்ட் த எர்த் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஹாலலூ யாலலூ யாலலூ யாலுயா ஸ்தோத்திரம் எங்கள் விண்ணப்பத்தை கேளுங்கப்பா எங்கள் விண்ணப்பத்தை கேளுங்கப்பா என் தகப்பனு கேட்டருளும் 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 இன்றைக்கு நாங்கள் சேர்ந்து உண்மை நோக்கி கூப்பிடும் பொழுது கட்டாயம் ஒவ்வொருவருடைய இந்த விவசாயத்திலும் ஒரு ஆசீர்வாதம் வரணும் எல்லாருடைய இந்த தோட்டங்கள் நிலங்களிலே எசுவ வயல்களிலே தோப்புகளிலே ஆமீன் வீட்டடிகளிலே எல்லா இடங்களிலும் ஆமீன் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்துரா கட்டடத்தின் மாடிகளில் எங்கெல்லாம் விவசாயம் செய்கிறார்களோ செடி கொடி வளர்க்கிறார்களோ எல்லா இடங்களிலும் ஆசீர்வாதம் இறங்கட்டும் அதுகளுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை ஊற்றுமையா 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 ஹாலை லூயா ஹாலை லூயா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் இந்த காலம் கட்டுமையான சூடா இருக்கிறது உஷ்ணமா இருக்கிறது இயேசு இதை குறைத்து தாரும் இயேசுவை இதை குணமாக்கும் 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 இந்த கால நிலையை ஆண்டவர் குணமாக்கும்படி நடக்க முடியல செய்ய நின்னு வெயில் பாடுகள் எவ்வளவு சங்கடமா இருக்கிற நீ இறங்கும் இறங்கும் இந்த கால நிலையை குணமாக்கும் காலநிலையை குணமாக்கும் இந்த வருஷம் ஜூன் மாதத்திலே நல்ல அந்த பருவ மழையை ஆசீர்வாதமாக ஆமை நிறைவான அளவிலே தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டு அடுத்து வரக்கூடிய அந்த ஆண்டு ஒரு பருவமழையும் எந்த ஆபத்து இடி மின்னல் புயல் சீற்றம் போன்றவைகள் ஒன்றும் இல்லாதபடி ஆசீர்வாத மழைகளாய் இந்த ஆண்டு அவைகளையும் ஆசீர்வாதமாக்கி தரும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் குளம் குட்டைகள் அணைகள் எல்லாம் நிரம்பத்தக்கதாக ஓ பிரைஸ் தொல்லாள் ஆமை நீர் நிலைகள் வடிகால்கள் ஆண்டவர் கால்வாய் ஆறுகள் நதிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக செய்யும்படியாக தூர் வேண்டியவைகளை தக்க நேரத்தில் தூர் வாரும்படியாக சேமிக்க வேண்டியதை கரெக்டாய் சேமிக்கும்படியாக திறந்து விட வேண்டியதை சரியாக திறந்து விடும்படியாக அரசாங்க அதிகாரிகளுக்கு ஆண்டுடை ஞானத்தை கொடுக்கணுமே எல்லா ஆசீர்வாதங்களால் நிரப்ப ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க எங்களுக்கு தெரிந்ததை கேட்கிறோம் எங்களுக்கு தெரியாதவைகள் அநேகம் உண்டு எல்லா நன்மைகளையும் அறிந்த சர்வவல்லமை உள்ள தேவன் சர்வஞானியாகிய தேவன் சர்வ வியாபியாகிய தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா ஜபத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இந்த நாள் முதல் ஆசிர்வதியம் இந்த நாள் முதல் ஆசிர்வதியம் இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்ன வார்த்தை இவளுடைய தலையின் மேல் இறங்கட்டப்பா இவருடைய தலையின் மேல் இறங்கட்டப்பா அந்த மூன்று வித ஆசிர்வாதங்களை குறித்து நாங்கள் தியானித்தோமே வருங்காலத்துக்கு பொக்கிஷமாய் வைக்கக்கூடிய அந்த மூன்று வருஷத்து ஆசீர்வாதங்கள் அநேகருக்கு நாதா அநேகருக்கு உண்டாகட்டும் நாதா ஆண்டவரே வருங்காலத்துக்குரிய ஆசீர்வாதங்களை சேமித்து வைக்கத்தக்கதாய் பொக்கு சவைப்பாய் வைக்கத்தக்கதாக அநேகருக்கு அந்த மூன்று வருடத்து பலனை தருவீராக மூன்று வருடத்து பலனை தருவீராக இயேசுவே மூன்று வருடத்து பலனை தருவீராக ஹலலூயா 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 இந்த கடுமையான வேநீர் காலத்திலேயே உஷ்ண காலத்திலேயே வருத்தமின்றி தப்பாமல்

நிலையா எந்த மார்க்கெட் நிலவரமா இருந்தாலும் இயேசுவே நீர் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் வருத்தம் தப்பாமல் கனி கொடுக்கும்படியாக ஆசீர்வதிக்கும்படியாய் ஜபிக்கிறோ ஆசீர்வதிக்கும்படியாய் ஜபிக்கிறோ ஒரு அலபக்காரா ஷகுரா தினகந்தா ஹாலே லூயா ஹாலே லூயா பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொன்ன தேவனே அந்த யோவேல் மூலம் உரைத்த ஆசீர்வாதம் இன்றைக்கு எல்லா கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் இறங்குவதாக அப்பா கடந்த வருஷங்களில் நஷ்டப்பட்டு போனதை சேர்த்து தாரும் ஆண்டவரே இழந்து போனவைகளை திரும்ப தாறு மாண்டவரே பட்டு போனவைகளை நிறைவாக்கி நிரம்பி வழியத்தக்கதாக தாறு மாண்டவரே விவசாயிகளுடைய களஞ்சியங்கள் நிரம்பி வழிவதாக நிரம்பி வழிவதாக நிரம்பி வழிவதாக ஓ ஹல லூயா ஹல லூயா விவசாயிகள் கடன்பட்டு போக கூடாதப்பா நெருக்கப்பட்டு போக கூடாதப்பா அவளுடைய விவசாயத்தின் பலனிலாலே வாழ்க்கையில் இன்னும் அடுத்த கட்டங்கள் உயர்ந்து வரவேண்டோ வேண்டும் கீழ் ஆகாமல் மேல் ஆவாய் என்று சொன்ன ஆசீர்வாதம் வர வேண்டும் இத்தனை வருஷம் விவசாயம் பண்ணினேன் இன்றைக்கு புதிதாய் ஒரு வீடு கட்டினேன் அதை வாங்கினேன் இதை வாங்கினேன் பிள்ளைகளுக்கு இந்த காரியங்களாம் செய்த கர்த்தருக்காக இவைகளெல்லாம் செஞ்ச என்று சொல்லுகிற ஒரு பெரிய சாட்சி உண்டாகத்தக்கதாக அவர்களுக்கு ஒரு மாபெரும் சந்தோஷம் உண்டாகத்தக்கதாக நிரம்பி வழிய செய்யும் ஆண்டவர நிரம்பி வழிய ஆச்சரியமானவரே உணர்த்துகிறவரே செயலில் மகத்துவமானவரே இந்த கிரியைகள் விவசாயிகளுடைய உள்ளங்களில் உண்டாகச் செய்வீராக உண்மை நோக்கி ஜபிக்கிற பிள்ளைகளாகிய விவசாயிகள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இந்த விவசாயத்துக்கான சில போதனைகளை கத்தர் கொடுக்கணும் தக்க நேரத்தில் உணர்வுகளை கொடுக்கணும் ஆண்டுவரை ஆச்சரியமான ஆலோசனைகளை கொடுக்க வேண்டும் அது அதன்படி அவர்கள் செய்யும் பொழுது உம்முடைய செயலும் மகத்துவமாக இருக்க வேண்டும் விளைய செய்கிற உமது செயல் மகத்துவமாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் தேவ பிள்ளைகள் மேல் ஊற்றுமையா தேவ பிள்ளைகள விவசாயத்தை பார்த்து மத்தவர்கள் படிக்க வேண்டும் ஆண்டவரே அப்படி ஒரு ரோல் மாடலாக முன் மாதிரிகளாக எடுத்து காட்டுகளாக ஒவ்வொருவரையும் மாற்றுமாப்பா சிறிய அளவு நிலமோ பெரிய அளவு நிலமோ ஆனால் இவர்கள் செய்வதை பார்த்து அநேகர் படிக்கத்தக்கதாக அரசாங்கமே இந்த விசுவாசிகளாகிய விவசாயிகளிடத்தில் இருந்து திட்டங்களை வகுக்கக்கூடிய அளவிலே கர்த்தரியங்கள் விசுவாசிகளாகிய விவசாயிகளை ஆசீர்வதித்து உயர்

அப்படிப்பட்ட நன்மைகள் எங்கள் விசுவாசிகளாகிய விவசாயிகளுக்கு உண்டாகும்படியாக என் அன்பு தகப்பன் போதிக்கிறவராய் படும் உணர்த்துகிறவராய் வழிபடும் ஆச்சரியமான ஆலோசனைகளை வெளிப்படுத்தும் மகத்துவமான செயல்களை செய்யும் என்று கெஞ்சுகிறோம் ஆமையின் நீர் எங்கள் பாதுகாவல எங்களுக்கு மட்டுமல்ல எங்கள் கையின் கிரியைகளுக்கு நீர் பாதுகாப்பல எங்கள் கையின் பிரயாசங்களுக்கு நீர் பாதுகாவல விவசாய வகைகளுக்கு நீர் பாதுகாவலராகிய தேவ உம்முடைய பாதுகாவலின் வேலியை நீர் வைக்கும் பொழுது ஒன்று ஊடுருவி உள்ளே வர முடியாது ஒரு வைரஸ் ஒரு பூச்சி கூட உள்ளே வர முடியாது ஆம் கர்த்தாவு அற்புதங்களை செய்தருளும் ஆண்டவர இயற்கை சேதங்கள் ஒரு பொழுதும் விசுவாசிகளாகிய விவசாயிகளுடைய கையின் பிரயாசங்களை சேதப்படுத்தவே கூடாதப்பா அதற்காக நாங்கள் எல்லாரும் ஊக்கமாக ஒரு மனப்பட்டு வருகை கிறிஸ்துவின் வருகை விசுவாசிகளாகிய விவசாயிகளுக்கு பாட்டம் எடுத்த இடத்தில் செய்தாலும் ஒரு பொழுதும் ஒரு பொழுதும் எந்த ஒரு இயற்கை சேதங்கள் வரவே கூடாதப்பா இயற்கை சேதங்கள் வரவே கூடாதப்பா என் தேவனே ஒரு மரத்தினுடைய ஒரு கொம்பு கூட முறிய கூடாதப்பா என் ஆண்டவருடைய அற்புதமான கிரியை வாழையில் இலைகள் கூட சேதப்படக்கூடாதப்பா எல்லாவற்றிலும் அதிசயங்களை காணப்பண்ண நீர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிற நாங்கள் கேட்பதை எங்களுக்கு தந்தருகிற கர்த்தர் அல்லவோ இந்த வார்த்தைகளை என் அன்பின் ஆண்டவர் ஐயா அற்புதங்களை செய்தருளும் ஆண்டவரே இறையாது அமைதலா இரு என்று கட்டளையிட்டு காற்றை அடக்கினவ அப்படியே செய்யும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆலை லூயாஹா இந்த பூச்சிகள் இந்த பறவைகள் இந்த மிருகங்கள் இவைகளால் வருகிற இவைகளால் பட்சிக்கப்படுகிற எல்லா தோட்டங்களை நினைத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே ஆமீன் அடிக்கடி இவைகளினால் பாதிக்கப்படுகிற விவசாயிகளுக்காய் ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவர் கண்ணோக்கி பாரும் கண்ணோக்கி பாரும் பூச்சிக்கு கட்டளை கொடுக்கிறவர் அல்லவோ எலியாவை போஷிக்கும்படி காகத்துக்கு கட்டளை கொடுத்தவர் அல்லவோ நீர் பூச்சிக்கு பூமிக்கும் பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் கட்டளை கொடுக்கிற தேவன் அல்லவோ ஆண்டவரே தேவ மக்களுடைய தோட்டங்களுக்குள் அவைகள் வந்து சேதப்படுத்த கூடாதையா அவைகள் வந்து சேதப்படுத்த கூடாதையா அவைகளை தடுத்து நிறுத்தும் ஐயா அவைகளை நான் கண்டிப்பேன் என்று சொன்னீரே கடிந்து கொள்ளுவேன் என்று சொன்னீரே ஆமேன் ஹால லூயா ஹால லூயா அப்படியே செய்யும் என்று ஜெபிக்கிறோம் அப்படி அப்படியே செய்யும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தர் பாதுகா கொள்ளும் ஆசிவாதிகோ கிருபை இறங்கட்டும் திருடர்கள் மூலமாக மனிதர்கள் மூலமாக மந்திரவாதிகள் மூலமாக பிசாசுகள் மூலமாக எரிச்சல் பொறாமை கொண்டவர்கள் மூலமாக வருகிற சகல தீமைகளுக்கும் விலைக்கு காத்திரளும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம் விலைக்கு காத்திருளும்படி வேண்டிக் உங்க அக்கினி மதுளை ஒவ்வொருவருடைய கையின் பிரயாசத்தை சுற்றி வைத்து காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம் கட்டளை கொடுத்து பாதுகாக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம் விளைச்சலுக்கு கையின் பிரயாசங்களுக்கு விவசாயங்களுக்கு மிருக ஜீவன்களுக்கு பறவை பட்சிகளுக்கு இவைகளுக்கு எதிராய் வருகிற கிரியைகளை கர்த்தர் அழித்து விடுவீராக பிசாசின் கிரியைகளை அழித்து அழித்துவிடும் இருளின் ஆயுதங்களை முறித்து மனச சூழ்ச்சிகள் தீமைகள் எல்லாவற்றையும் அகற்றிவிடும் விவசாயத்தோடு சேர்ந்து செய்யப்படுகிற எல்லா தொழில்களை ஆசிர்வதிக்கணுமே அப்பா ஊடு பயிர்களை ஆசிர்வதிக்கணுமே தேன் வளர்ப்பை எல்லாவித நன்மைகள் ஆகாரத்துக்கான விவசாயங்களை தொழில் முன்னேற்றத்துக்கான விவசாயங்களை ரப்பர் மரங்களை ஆசீர்வதியும் ஆண்டவர் தென்னை மரங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே அப்பா வாழை மரங்களை ஆசீர்வதியும் அப்பா எல்லா வித மரங்களை ஆசீர்வதியும் அப்பா ஆசிர்வதியும் அப்பாங்கள் பல மரணங்கள் நல்ல கனிகளை கொடுக்கும்படி நிறைவான கனிகளை கொடுக்கும்படி எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க வேண்டிக் கொள்ளுகிறோம் செடி கொடிகள் அனைத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டிக் கொள்ளுகிறோம் பயிர் வகைகள் அனைத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டி எங்களுடைய தங்கம் என்று இப்படிப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களை பண்ணும் என்று ஜெபிக்கிறோம் பெருக பண்ணும் என்று கொல்லா மரங்கள் அநேகம் நின்றது அந்த முந்திரி மரங்கள் இப்பொழுது இல்லாமல் போயிற்று இல்லாமல் போன ஆசீர்வாதங்களை

மக்களை ஆசிம் அப்பா இன்னும் பற்பல தொழில்கள் செய்கிறவர்களை ஆசீர்வதியும் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே பெருகட்டும் தேவ கிரியைகள் பெருகட்டும் இந்த விவசாயங்களை நம்பி அதன் சார்பாய் நடக்கிற தொழிற்சாலைகளை எல்லாம் ஆசீர்வதியும் ஆண்டவரே பெரிய பெரிய காரியங்களை செய்வீராக ஆமீன் நீர் நிலைகளை ஆசீர்வதி தருளுவீராக நிலவளம் நீர்வளம் எல்லாம் பெருகட்டும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக தந்திருக்கிறீரப்பா அந்த மலை வளத்தை அழித்து போடாதபடி சம்பந்தப்பட்ட உடத்திலே செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆமின் எல்லாவித ஆசீர்வாதங்களை தாரும் அப்பா குறிப்பாக உஷ்ணம் தாங்க முடியலப்பா உஷ்ணம் தாங்க முடியவில்லை அப்பா உன் உயர்வை ஏந்தி உழைப்பா என்று அன்றைக்கு கடிந்து கொண்டு கட்டளை இட்டீரப்பா ஆனால் இது அதிகமான வியர்வையா இருக்கிறதப்பா அதிக வியர்வை செந்துதலா இருக்கிறதப்பா உஷ்ணம் தாங்க முடியலையப்பா தகிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோமே அப்பா மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஓங்க உங்க ஆசீர்வாதமான ஒரு சில நல்ல மழைகளை தந்து அடுவரை இந்த சூட்டுக்கும் இந்த வெப்பத்துக்கும் உஷ்ணத்துக்கும் எங்களை காப்பாற்றும் என்று கர்த்தர் பாதத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே கால நிலையின் மேல் கர்த்தர் கரம் நீட்டி இதை குணமாக்கும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம் விண்ணப்பிக்கிறோம் சேவிக்கிறவர்களாக தேவனுடைய வசனங்களின்படி நடக்கிறவர்களாக தேவனுக்கு முதலிடம் தருகிறவர்களாக தேவனை கணம் பண்ணி தேவனுக்கு செலுத்த வேண்டியவைகளை நிறைவாய் செலுத்துகிறவர்களாக இப்படி வசனத்தில் பார்த்த ஒவ்வொரு நல்ல அந்த காரியங்களில் நிலை நிற்க உறுதியாய் நிற்க அசையாமல் நிற்க முன் செல்ல எல்லாருக்கும் கிருபை அருளுவீராக உங்கள் வாக்கு தத்தங்களை ஒவ்வொருவரும் சுதந்திரிக்க உதவி செய்யும் உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம் ஆமேன் ஹாலலூ யா ஹாலலூ யா ஹாலிலு யா ஹாலிலு யா ஸ்தோதரம் ஸ்தோதரம் ஆமேன் பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாகிய கத்தாவே உமை நோக்கி விவசாயிகளுக்காகவும் விவசாயத்துக்காகவும் நாங்கள் ஜெபித்த விண்ணப்பங்களை கிருபையாய் ஒன்று கூட விடாமல் நாங்கள் மைக்கில் சொல்லி எல்லாரும் சேர்ந்து விண்ணப்பித்ததும் அவரவர் உள்ளத்தின் அந்தரங்கத்திலிருந்து தனிமையாய் கேட்டதும் எல்லாவற்றையும் அன்பு தகப்பன் பூரணமாக ஏற்றுக்கொண்டு ஒன்று கூட தவறாமல் அத்தனைக்கும் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை தரும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் கர்த்தாவே வேண்டி அப்பா விவசாயம் செய்கிற விசுவாசிகளுக்காக விசேஷமாய் ஜபிக்கிறோம் இந்த வசனங்களில் சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தங்களின் படியே இவருடைய விவசாயங்கள் நிமிர்ந்து நிற்கணும் இவர்கள் கீழாகாமல் மேலாக வேண்டும் இவர்கள் கடன் வாங்காமல் கடன் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இவர்கள் மேன்மையடைந்த மக்களாக எழும்ப வேண்டும் காலமெல்லாம் விவசாயம் செய்தும் இப்படியே தான் என் வாழ்க்கை போகுதுன்னு ஒருத்தரும் இருக்கக்கூடாது அடுத்தடுத்த மேன்மையான நிலைகளுக்கு எழும்பி வர வேண்டும் ஆசீர்வதிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம் ஒருவேளை விவ விசுவாசிகளாக இராவிட்டாலும் மற்ற விவசாயிகளுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஏனென்றால் எங்கள் தேசத்தினுடைய ஆசீர்வாதம் இந்த விவசாயிகளுடைய கைகளில் இருக்கின்றன ஆகவே எல்லா விவசாயிகள் மேல் கிருபை வைத்து இறங்கி இந்த தேசத்தையே நீர் ஆசீர்வதித்து ஏற்ற காலத்தில் மழை பெய்யும்படி செய்து வானத்தின் ஆசிர்வாதம் பூமியின் ஆசிர்வாதம் எல்லாம் தந்து நிலவளம் நீர்வளம் எல்லாம் பெருகச் செய்து அரசாங்கங்களும் இதில் கவனம் செலுத்தி நல்ல நிலையில் முன்னேறுவதற்கான ஆலோசனைகள் கொடுக்கத்தக்கதாய் ஆசீர்வதியும் குறிப்பாக தேவ பிள்ளைகளுக்கு நல்ல போதனைகள் தந்து நடத்தும் எல்லாருக்கும் ஆண்டவரே பாதுகாவல் நீங்கள் கட்டளையிடத்தான் வேண்டும் ஒருவரும் நஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்டேன் வரக்கூடாதப்பா பாதுகாத்து கொள்ளும் இப்பொழுதும் நாளை பரிசுத்த ஆராதனைக்காக ஜபிக்கிறோம் இந்த ஆராதனை பொருட்படுத்த தேவன் மகிமையாய் எங்கள் நடுவில் எழுந்தருளி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கிரியச் செய்யும் எங்களை உமக்காக உடைய வருகைக்காய் ஆயத்தப்படுத்தும் குறிப்பா இன்னும் இந்த சபையிலே இந்த மந்தையிலே சேர்க்கப்பட வேண்டியது யார் யார் எங்கே இருக்கிறார்கள் அவர்களை கிருபையாய் அழைத்து வந்து இந்த மந்தையிலே சேர்க்க வேண்டும் என்றும் ஜெபிக்கிறோம் வந்தவர்கள் நிலை நிற்க வளர கிறிஸ்துவுக்கு ஒளிவீசும் சாட்சிகளாய் இருக்க கிருபை செய்யும் ஊழியர்களாகி எங்கள் மேல் கிருபை வைத்து ஆசிர்வதித்து பயன்படுத்தும் எல்லார் மேலும் கிருபை உண்டாகட்டும் கட்டட பணிகளை ஆசீர்வதியும் கன்வென்ஷனை பொறுப்படும் எல்லாவற்றிலும் கிருபை உண்டாவதாக என்று வேண்டிக் கொள்ளுகிறோம் இன்று இரவு விசுவாசிகளுடைய வீடுகள் உளியக்காரில் தங்கியிருக்கிற இடங்கள் எல்லா பாளையத்திலும் கர்த்தர் உலாவி வந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆசீர்வதியும் சகல துதி கனம் மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கத்தரை சோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் விவசாயம் செய்கிற அனைத்து தேவ பிள்ளைகளோடும் தொடர்ந்து உண்டாயிருப்பதாக மேன் அலீலுயா கர்த்தருங்களை அதிகம் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக ஆமே